வணக்கம் மக்களே, இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு கிடையாது. தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்பு உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கோம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை திட்டம் 14ஆம் தேதி வாக்கில் வங்கி கணக்கில் பணத்தை போட்டு விட்டாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் மாதம் மாதம் எந்த தேதியில் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பிரசம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதியே வங்கி கணக்கில் பணமானது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஏன் அப்படின்னா 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 14ஆம் தேதி வாக்கில் வரும் அப்படி இல்லைன்னா 16ஆம் தேதி வாக்கில் கண்டிப்பாக வங்கி கணக்கில் பணமானது வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நீ இந்த மாதம் 1000 ரூபாய் பணமானது கிடையாது அப்படின்னு சொன்னிடா அது என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,55,00,000 மேற்பட்டவர்கள் விண்ணப்பங்கள் தாக்கல் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு கோடியே 650,000 நபர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியுடைய நபர்கள் அப்படின்னு சொல்லி தரம் பிரித்து நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பணத்தை செலுத்தினாங்க. மீதமிற்குரிய நபர்கள், அதாவது தகுதி இருந்துமே நிராகரிக்கப்பட்ட மீதமிற்குரிய நபர்கள் புறம் மேல்முறையீடு பண்ணிக்கலாம், அதுவும் கடந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டாங்க. அதுக்காண்டி மெசேஜ் வரும், அப்படி வரலைன்னா ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ கொடுத்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் மேல்முறையீடு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நிறைய நபர்கள் மேல்முறையீடும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிராகரிக்கப்பட்டது என்னமோ 55,00,000 மேற்பட்ட நபர்கள், ஆனால் மேல்முறையீடு செய்தது என்னமோ வெறும் 7,00,000 நபர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிந்து விண்ணப்படிவங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. இப்போ இந்த சூழ்நிலையை வச்சு பார்க்குறப்ப, அதாவது அந்த 7,00,000 நபர்கள் வந்து விண்ணப்படிவங்கள் தாக்கல் பண்ணாங்கல்ல, மீதம் இருக்கக்கூடிய ஒரு 10 நாட்கள் தான் மீதம் இருக்கு. இந்த 10 நாளில் ஒரு 2,00,000 நபர்கள் தாக்கல் பண்ணுவாங்க, மொத்தம் 9,00,000 நபர்கள் வந்து இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தேர்தலில் ரீஅப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ரீஅப்ளை பண்ணக்கூடிய இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ தான் வந்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை, இந்த மாதமும் இந்த மேல்முறையீடு செய்த நபர்களுக்கு 1000 ரூபாய் பணமானது கிடைக்காது, அடுத்த மாதம் வாக்கில் தான் அவங்க தகுதியுள்ள நபராக இருந்தால் அடுத்த மாதம் வாக்கில் தான் அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு நண்பா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எப்படியாவது 1000 ரூபாய் கிடைக்காதா, போன மாதம் 1000 ரூபாய் போச்சு, இந்த மாதம் 1000 ரூபாய், 2000 ரூபாய் போச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த புலம்பக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதங்களில் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் தகுதியுடைய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் பணமானது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான தகவலும் வெளிவந்திருக்கு. ஓகே கைஸ், வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.